நீ வாழ்க்கையில வட்டி போன அனுபவங்கள் எதற்காக உன்னை முன்னேற பண்ணுவதற்கு உன் வாழ்க்கையை முன்னேற பண்ணுவதற்கு இந்த ராத்திரி வேளையில் அந்த நதி வட்டி போனது இன்னும் ஒரு நதியை உனக்காக திறப்பதற்கு டோன்ட் எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் பெரிய பெரிய காரியங்கள் கையில வரும்னு எதிர்பார்க்காதீங்க சின்ன சின்ன அற்புதமான காரியத்தை கையில தரலாம் ஒரு சிம்சோன் கையில் கிடைத்தது ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்புதான் தானே கட்டளையிட்டீங்க நீங்க தானே வாக்கு பண்ணினீங்க இந்த நதி உனக்கு உபயோகமா இருக்கும்னு சொன்னீங்களே இது உனக்கு எல்லா விதத்திலும் உன்னை போஷிக்கும்னு சொன்னீங்களே நீங்க கட்டளையிட்ட நதி வற்றி போயிற்று ஒரு அற்புதமான காரியத்தை நம்முடைய கைகளிலே தருவதற்கு அவர் விருப்பமாய் இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு தருவதற்கு அவர் விருப்பமாய் இருக்கலாம் அது அலட்சியம் பண்ணாம அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்றவங்க ஜெபிக்க பார்க்கலாம் प्रमोशन वरू கொஞ்ச நேர கை உயர்த்தி ஜெபங்களே ரபலகதரப சதலபதரப டோன்ட் எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் பெரிய பெரிய காரியங்கள் கையில வரும்னு எதிர்பார்க்காதீங்க சின்ன சின்ன அற்புதமான காரியத்தை கையில தரலாம் ஒரு சிம்சோன் கையில் கிடைத்தது ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்புதான் ஓ ஒரு சின்ன சின்ன விஷயம்தான் நம்ம கைகள்ல கிடைக்கும் அதை சரியாக செயல்படுத்த ஆரம்பியுங்கள் கர்த்தர் கர்த்தர் கட்டளையிட்ட அந்த கேரி தாட்டு தண்ணீர் வட்டி போயிற்று சிலருடைய கேள்விக்கு கர்த்தர் பதில் தந்திருக்கிறா நீங்க தானே கட்டளையிட்டீங்க நீங்க தானே வாக்கு பண்ணினீங்க இந்த நதி உனக்கு உபயோகமா இருக்கும்னு சொன்னீங்களே இது உனக்கு எல்லா விதத்திலும் உன்னை போஷிக்கும்னு சொன்னீங்களே நீங்க கட்டளையிட்ட நதி வட்டி போயிற்று சகோதரி சகோதரா தகப்பனே தாயே சில ஆவிக்குரிய நதி வட்டி போகலாம் எதற்கு இன்னும் அதைவிட பெரிய காரியங்களை நமக்கு தருவதற்காக நம் குறைவுபட தொடங்கினது நல்லது தகப்பனை தேடி வந்தோமே ஒரு நிமிஷம் வலது கரங்களை உயர்த்துக பார்க்கலாம் இந்த குறைவுபடலன்னா ஆண்டவரை தேடி இருக்க மாட்டேனே தகப்பன் ஞாபகம் எனக்கு வந்திருக்காதே வேத புஸ்தகத்தை படித்திருக்க மாட்டேனே சிலருடைய அன்பின் நதி வற்றி போனது நல்லது இது வற்றினால் தான் நீ முன்னேறுவாய் என்று கர்த்தருக்கு தெரியும் சிலருடைய வாழ்க்கையில வற்றி போன அனுபவங்கள் எதற்காக உன்னை முன்னேற பண்ணுவதற்கு உன் வாழ்க்கையை முன்னேற பண்ணுவதற்கு இந்த ராத்திரி வேளையில் அந்த நதி வற்றி போனது இன்னும் ஒரு நதியை உனக்காக திறப்பதற்கு கைகளை தட்டி வாய்களை திறந்து ஓ ரப ரப கத ரப சந்தரா லீக பதர கப கை தட்டி ஆவில நிறைந்து ஸ்தோத்திரம் சில நதி வற்றி போனது நல்லது புரிந்தவர்கள் இது முடிவல்ல கடைசி வரைக்கும் காகங்களோடு வாழ்வது உன் முடிவல்ல இன்னொரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார் என் வாழ்க்கை இதோடு முடிந்து விடும் என்று நினைத்து வந்திருக்கிற சிலருக்கு கர்த்தர் சொல்லுகிறார் இல்ல இது கொஞ்ச நாள் தான் இது கொஞ்ச நாள் தான் பிரச்சனை இன்ன சிலருக்கு இந்த ராத்திரியாவது காது கேட்கட்டும் உன்னோடு கர்த்தர் வருஷங்களாய் பேசிக் கொண்டிருக்கிற சத்தம் இன்னைக்கு ராத்திரியாவது உன் காதுகளில் விழட்டும்
எலியாவின் ஆவி போராடட்டும். திருச்சபையோடு எலியாவின் ஆவி, எலியாவின் ஆவி எதுவரைக்கும் உள்ளங்கை மேகத்தை பார்க்கிற வரையிலும், எதுவரையிலும் அற்புதம் நடக்கிற வரையிலும், எதுவரையிலும் சபை கட்டுகிற வரையிலும், எதுவரையிலும் எழுப்புதலை எத்தனையோ பேர் உடன்படிக்கை உடைத்தாலும் எலியாவின் ஆவி உடையவர். எதுவரைக்கும் அப்பத்தை வைக்கிற வரையிலும் எலியாவின் பாடுகள் தனக்கு கரையாயிருந்த ஒன்றை, தனக்கு அவமானத்தை கொண்டு வந்த ஒன்றை அவன் மறுபடி கை நீட்டி தான் கேட்டான். எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர்கிட்ட மறுபடி அதை தாங்க ஆண்டவரேன் கேட்க முடியும். அது நிந்தையா இருந்தாலும் கேளுங்க, தாங்கப்பா உங்க சத்தம் கேட்கலையே தாங்க ஆண்டவரே. அவங்க அவங்க எனக்கு துரோகம் செய்தாங்க உண்மை, ஆனால் அந்த ஆத்துமாக்களை தாங்க, அந்த நபர்களை என் கையில தாங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆனா இந்த தடவை நீங்க கேட்கும் போது சிலர் சொல்லலாம், பைத்தியக்காரன் தன்னை அவமானப்படுத்தின விஷயத்தை திரும்ப கேட்கலாம் பாரு. இல்ல இந்த தடவை நான் கேட்டா அதை கர்த்தர் உயிர்ப்பித்து என் கையில தருவா, அந்த பிள்ளையை உயிரோடு என் கையில தருவா. சிலருக்கு சிலருக்கு அவமானத்தை நிந்தையை கொண்டு வந்த விஷயத்தை நீங்க திரும்ப கேட்க கேட்க அதை இந்த வருஷம் உயிர் உள்ளதாய், உயிர் உள்ளதாய் கை தட்டி ஆவியில நிரம்புங்க பார்க்கலாம். மறுபடி இந்த முதல் ராத்திரி கூட்டத்தில் உயிர் உள்ளதாய் உன் கைகளில் மறுபடி அந்த சொப்பனை பார்க்கிற வல்லமை, அந்த சுவிசேஷம் அறிவிக்கிற ஆவி, அந்த கிருபை, அந்த ஜெபிக்கிற வல்லமை. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கை தட்டுங்க, திரும்ப தாங்க. வேதனைப்படுத்தின, காயப்படுத்தின ஒன்றை திரும்ப கேட்பது சாதாரணமானதல்ல. என்ன வந்தாலும் நம் சமீபரை யார் கைவிட்டாலும் பின் செல்வே சுவை அகல ஆழ உயரமா எவ்வளவு. எத்தனையோ பேர் உடன்படிக்கையை தள்ளினாலும் தள்ள மாட்டேன், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். என்னை கைவிட மாட்டான், என்ன துன்பங்கள் ஒரே ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி நிற்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். காது உள்ளவன் கேட்க கடவன், நான் பேசிக்கொண்டேதான் இருக்கிறேன், நான் கை நீட்டியும் கவனிக்கிறவன் இல்லை, நான் கூப்பிட்டும் செவி கொடுக்கிறவன் இல்லையே. என் ஆண்டவர் அங்கலாய்க்கிறா. எலியாவின் தேவன் மட்டும் போதாதுங்க, எலியாவின் ஆவியும் தேவை, எலியாவின் பாடுகளும் தேவை. உங்க விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். சில நதிகள் வற்றி போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆண்டவரே நல்லது நல்லதுன்னு சொல்லி முன்னேறி வர, ஆண்டவரே நான் கட்டளையிடப்பட்டதுல இருந்தாலும் நான் எலியாவின் ஆவி உடையவன், நிறைவேறுகிற வரையிலும் போராடுவேன். எனக்கு காயப்பட்ட, என்னை வேதனைப்படுத்தின விஷயத்தை மறுபடியும் கேட்பேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார். இந்த ராத்திரி வேளையில வந்த ஒவ்வொரு பெரியவர்கள் சிறு பிள்ளைகள் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே இந்த ராத்திரி வேளையில் இவர்களாகிய உடன்படிக்கை உடைத்து தள்ளிவிட்டு போகாதபடி நான் என் குடும்பத்துல மீந்திருக்கிறேன், எங்க சபையில நான் இருக்கிறேன். எலியாவின் தேவன், எலியாவின் ஆவி, எலியாவின் பாடுமுடையவர்களாக இருப்பார்களானால் இவர்களை கொண்டு நீ பராக்கிரம் செய்ய போறதற்காக நன்னி கைகளை தட்டி நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.